சும்மா பாம்பை கழுத்து போட்டுருக்காரு, சும்மா கீழே ஒரு பாம்பை போய் கழுத்து கழுத்து போட்டார் ப்ரோ, அப்படி கிடையாது. இது காரணம் இருக்கு, புரியுதா? பாகவதத்துல 4வது கண்டத்துல 24வது ஸ்லோகத்துல யா பரம் ரம்ஹாஷ்ரிகுண ஜீவ சம்ஜீனிதா பாகவதாம் வாசுதேவாம் பண்ணாசா பிரியோகினி. சிவபெருமான் பார்வதி தாயகிட்ட பேசுறாரு, 4வது கண்டத்துல பேசுறாரு, சொல்றாரு பார்வதி என்னுடைய சொல்லிய பகவான் கிருஷ்ணருடைய பகவான் கிருஷ்ணருக்கு யார் வந்து தொண்டு செய்யறாங்களோ சேவை செய்யறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப மிகவும் பிரியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம வெளியில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன வந்து கிளாஸ் என்ன பகவதி கத்துக்குங்க பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா, ஐயோ நாங்கள் வந்து சிவபெருமான் வழிபடுறோம் அதனால நாங்கள் வரமாட்டோம், சிவபெருமான் இது கொஞ்சம் வரமாட்டோம் அப்படி கிடையாது. அது அது வந்து ரொம்ப கான்செப்ட். அது நீங்க சிவபெருமான வழிபட்டீங்கன்னா, நீங்க பகவத்கீதை பட்டீங்கன்னா சந்தோஷப்படும் போது அதுல சிவபெருமானும் நாகே பெருமான் தான். ஏன் நாகே பெருமான் சந்தோஷப்படுவாரு? ஏன்னா அவர் தான் எழுதினாரு. இப்ப நாயக சதுர்த்திக்கு போய் நாயகா அப்பனே எனக்கு வந்து நல்ல பொண்ணு கொடு நல்ல வேலை கொடு, அது இல்ல நீங்க பகவத்கீதை படிச்சுட்டு போயிட்டு பகவத்கீதை படிக்கிற நாயகரே போனீங்கன்னா அப்பதான் இந்த கூடுதல் நடுவில் நீங்க மட்டும் வலுமே தெரியுங்க, அதாவது வெளிச்சமா தெரிவிங்க, புரியுதா? நீங்க தான் வந்து வெளிச்சமா தெரியும், ஓ இவன் ஒருத்தன் தான் நான் படிச்சிருக்கான், அப்பதான் கருணை கொடுப்பாரு. அதே போல நீங்க பகவத்கீதை படிச்சு பகவானுடைய பக்தராக செயல்பட்டீங்க அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இது நான் சொல்ல சிவபெருமான் பார்வதி சொல்றாரு, ஓகேவா? அந்த 4வது காண்டம் வந்து என்ன சொல்லுவோம்னா ருத்ர கீதா, அதாவது சிவபெருமான் வந்து பாகவதத்தில் வந்து கதை வரும், அதாவது என்னதுதான் பிராச்சீன பர்கி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருப்பாரு. அந்த மன்னர்கள் வந்து அவருக்கு வந்து 10 பையன்கள் இருப்பாங்க, அந்த 10 பேர் வந்து அடுத்து வந்து அப்பாவுக்கு அப்புறம் ஆட்சியை வந்து நடத்த போறாங்க. அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க, தவம் பண்ணி சக்தி நடத்தி அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. அவங்க தவம் பண்ணும்போது பகவான் கிருஷ்ணன் நோக்கி தவம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு நோக்கி தவம் பண்ணும்போது சிவன் ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு கீழே இறங்கி வந்து பகவான் கிருஷ்ணனோட கதைகளை பகவான் கிருஷ்ணனுடைய குணங்களை பகவான் கிருஷ்ணனுடைய செயல்கள் இந்த மாதிரி வந்து ஒன்றும் மேலே வந்து அவர் வந்து அந்த பிராச்சீன பருகி பயன்களுக்கு வந்து இவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். அதனால பகவான் கிருஷ்ணருடைய பகவீதை பகவீதை பகவான் நாமம் சொல்றதால சிவபெருமான் கோச்சிக்க மாட்டார், கோச்சிக்க மாட்டார், கோச்சிக்க மாட்டார், புரிந்த மாதிரி அவரா நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கூடாது. சிவபெருமானுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, ஓகேவா? யாரால என்னென்ன பேர்லாம் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் வாக்குல கேட்ட பேரும் சொல்லுங்க. சிவபெருமான் பேர் பேச்சு சிவபெருமானுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? நீலகண்டன், ஓகே, சங்கரா, மகாதேவர், கீதன், நீங்க பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை, அண்ணாமலை, அருணாச்சலம், ஈஸ்வரன், ருத்ரர், அப்புறம் மகாதேவ் சொல்லியிருக்கிற சம்பு, சம்பு வேற கோபீஸ்வரா, நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நிறைய பேர் இருக்கு, நிறைய எண்ணற்ற பேர் வந்து சிவபெருமானுக்கு இருக்கு, ஓகேவா? அதுல சிவபெருமானுக்கு வந்து நீலகண்டன் சொல்லிட்டு இருக்குல்ல, நீலகண்டன் என்ன ஆகுதுன்னா தொண்டையில வந்து அவருக்கு வந்து நீல கலரா இருக்கும். அந்த கதை நான் நீ கோயில பேசினேன், அன்னைக்கு வந்து ஒரு மாட்டை தெரிய வந்து நீங்க வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். நீல கண்டனா என்னன்னா கண்டானா கழுத்து, நீலானா வந்து நீல கலரு, விஷம் வந்து என்னைக்குமே வந்து என் பழைய பக்கம் பார்த்துருக்கீங்க, அவங்க ஒரு இடத்துல படிச்சோட உடம்பு நீளமா மாறியும், அது ஒரு இடத்துல உண்மைதான் உடம்பு அந்த இடம் வந்து நீளமா மாறியும். அதனால கண்டா நீளம், கண்டானா வந்து கழுத்து, அந்த கழுத்துல வந்து விஷம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அந்த கழுத்து வந்து நீலகண்டம் மாறிடும், அதனால நீலகண்டா அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப சிவபெருமான சிம்பிளா சொல்லிடுறேன், பார்க்கடைவு கடையும் போது அந்த ஒரு சைடு தேவர்கள் ஒரு சைடு அசுரர்கள், இவருக்கு வந்து அசுரர்களுக்கு சக்தி இருக்கும், தேவருக்கு சக்தி இருக்காது. தேவருக்கு திருப்பி சக்தி வேணும்னா அவங்களுக்கு வந்து அமிர்தம் குடிக்கணும்,
அமுதம் தான் நெக்டர். அந்த அமுதம் எங்க கிடைக்கும்னா பார் கடல்ல தான் கிடைக்கும். ஆனா அந்த அமுதத்தை எடுக்கணும்னா நீங்க பார் கடல்ல கிடைக்கும் கோபி கல்வியில தேடி வைக்கணும், எந்த கலக்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும், அப்பதான் அமுதம் வரும். அப்ப அந்த அமுதத்தை எடுக்கணும்னா அந்த கடையணும்னா தேவர்களால் முடியாது, அசுரர்கள் இருந்தாதான் முடியும். அசுரர்கள் கூட்டணி வச்சாதான் முடியும். அப்ப அசுரர்கள் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களை வந்து சாந்தப்படுத்தி அவங்க அவங்க சொல்லிட்டாங்க தேவர்களுக்கு சக்தி இல்ல, நாங்க என்ன சான்ஸ் போட்டு தப்போ. ஆனா பிரம்மதேவர் இந்த மாதிரி நாரதவங்க எல்லாம் போய் பேசி இல்ல இந்த மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ண சொன்னோன்னா எங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பாங்க? மேலே மாதிரி நம்ம ஒரு விஷயம் சின்ன பங்கு விரும்ப இல்லையா? சின்ன வயசுல பக்கத்து வீட்டு பாட்டி பண்ணி சாப்பாடு வாங்க ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க, கடைச்ச வந்து 20 காசு கொடு அப்பதான் கடைக்கு போவேன். அது மாதிரி நடந்திருக்கோம், 10 காசு கொடு ஏதாச்சும் முத்தம் இல்லை நடந்து போடணும் இல்லையா? அதே போல அசுரம் கேட்டாங்க நாங்கள் இவ்வளோ செய்வோம் எனக்கு என்ன பங்கு? அந்த அமிர்தத்துல பால் நீங்க எடுத்துக்கலாங்க பிறகு அவங்க அதுக்கப்புறம் வந்து வந்து இருக்கிறாங்க. அந்த பார்க்கல வந்து சாதாரண கடல் கிடையாது, மிகப்பெரிய கடல். அந்த கடலை கடையணும்னா அதுக்கு கரண்டி வேணும், பெரிய கரண்டி வேணும். அதுக்கு என்ன பார்த்தாங்க? மலை, மலையை தூக்கி நடுவு வச்சாங்க. அந்த மலை பேர் என்னது? மந்தார மலை. அப்ப அந்த மலை வந்து என்ன ஆச்சுன்னா வெச்சோன்னு உள்ள போச்சு, திருப்பதி உள்ள போச்சு. அப்ப தூக்கி நிப்பாடணும், நிப்பாட்டணும்னா இது பண்ண முடியும். அப்ப அது நிப்பாடுறதுக்கு என்ன வேணும்? கீழே ஒரு சப்போர்ட் வைக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க? பகவான் கிருஷ்ணர் ஊர் மாவட்டதாக வந்தாரு. ஊர் மாவட்டம் என்னது? மதஜி, ஆமை. ஆமை வடிஞ்சு கீழே வந்து தூக்கி பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து மேல வந்து அந்த மந்தார மாலைக்கு மேல வந்து விஷ்ணு வந்து 1000 கையில் நிக்கிறாரு. 1000 கை வச்சுக்கிட்டே நிப்பாரு அவரு. யாரும் பாத்துருக்கீங்க அந்த போஸ்டர்? அந்த அந்த ரூபத்துக்கு பேர் என்னது? 1000 கை வச்சுட்டு நிப்பாரு விஷ்ணு. பாத்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் மலை அப்படின்னு நான் பார்க்கணும், அதுக்கு மாதிரி தெரியல. நல்லா போய் பாருங்க, திரும்பி போயிருக்க. அந்த 1000 பேர் வச்சுட்டு விஷ்ணு நிப்பாரு, போரைக்கிட்ட நிப்பாரு. ஏன்னா இந்த மலை வந்து ஃபுல்லா தாங்கிறதுக்காக அதுக்கு அந்த ரூபத்துக்கு அச்சிதா சொல்லிருக்கோம். அச்சிதா புரியுதா? பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து மலை வந்தாச்சு, கீழே சப்போர்ட் கொடுத்தாச்சு, மேல வந்து அச்சிதா நிக்கிறாரு. இந்த சைடு வந்து ரெண்டு அசுரர்கள் கையில இங்கையா. அப்புறம் விஷ்ணு மகா விஷ்ணு வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து வாசிகி மாமா வராரு. வாசிகி மாமா சுத்துட்டாங்க, பாம்பு பாவம், ரெண்டு பாவம் சுத்திட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா தலை சைடு யாருக்கும் போகுது, வாழை சைடு யாருக்கும் போகுது. ஓகே மாதிரி தலையா வாழாம் சொல்லி போட்டி. அப்ப என்ன ஆச்சு? அங்க ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி அசுரர்கள் தலை சைடு அனுப்பிட்டாங்க, தேவர்கள் வாழை சைடு அனுப்பிட்டாங்க. ஏன் தலை சைடு அனுப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா வயிறு திரும்பி இருக்க கண்டிப்பா பாம்பு வந்து பஸ்ல கட்ட போகுது. அதுக்கப்புறம் வந்து அசுரர்கள் காலி ஆயிருப்பாங்க. உண்மையா இருந்தான், ஏன்னா ஏற்கனவே தேவர்கள் வந்து இப்படி இருக்காங்க, சக்தி இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள போய் தலை சைடு கூட என்ன ஆகும்? காலி ஆயிருவாங்க, இருந்துடும் போய் சக்தி போயிடும். அதனால என்ன பண்ணாங்க? ஸ்டோப் பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. அசுரர்கள் அங்க போயிட்டாங்க, தேவர்கள் இந்த சைடு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இழுக்க ஆரம்பிக்கிறாங்க, இழுக்க ஆரம்பிக்க இழுக்க ஆரம்பிக்க வயிறு இருக்குது. பாம்பு எவ்வளவு தாங்கும் வயிறு இருக்கா? அக்னியும் ஆழகால விஷம், விஷம் வெளியே வருது. வெளியே விஷம் வெளியே வந்தோன்னே அது ட்ராப் ஆனிச்சுன்னா, வெளியே விழுந்துச்சுன்னா இந்த லோகம் ஈரே லோகம் போனவங்க எல்லாம் காலியாயிடும். அப்ப என்ன பண்ணாங்க? பிரம்மதேவருக்கு சொல்றாரு பகவான் விஷ்ணு கிட்ட, பகவானே பிரபு இந்த மாதிரி வந்து விஷம் கக்க போது இது விழுந்துச்சுன்னா கைலாசில அவர் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த அவர் யாரு? அந்த அவர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் வந்து அவர் பாட்டு உட்காந்துக்கிட்டு அவர் வந்து ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ராமா ராமா சொல்றாரு. அது எப்படி சொல்றீங்க? சுப்பிரமணியன் கிட்ட ஒரு நாள் பார்வதி கேட்பாங்க, பிரபு நீங்க பிரபுனா பார்வதி இவங்களும் கூப்பிடுறாங்க, யார சுப்பிரமணியன் கூப்பிடுறாங்க, பிரபு நீங்க எப்பவுமே வந்து உட்காந்துட்டு உங்களே நிறைய பேர் வழிபடு இருக்காங்க, நீங்க யாரு நினைச்சு நீங்க வந்து உட்காந்து ஜோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சுப்பிரமணியன் வந்து சொல்றாரு, நான் ராமருடைய நாமம் சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன் சொல்லுங்க எல்லாரும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே
சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராணனி சஹஸ்ரநாமம் ஆயிரம் சஹஸ்ரநாமம் சொல்றது வந்து மூன்று விஷ்ணுநாமத்தை சொல்றது சமம் பார்வதி. இந்த மூன்று விஷ்ணுநாமம் சொல்றது வந்து ஒரு கிருஷ்ணநாமம் சொல்றதுக்கு சமம் பார்வதி சொல்றாரு. அப்ப நான் எப்போது ராமநாமம் சொல்லியிருக்கேன், அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கையில தவிர வச்சிருப்பாரு, இது இருப்பான் இப்ப தியானத்துல பகவான் மெடிடேஷன் பண்ணியிருப்பாரு. அப்ப அவர் மெடிடேஷன் பண்ணி இருக்கிறாரு, அங்கிருந்து ரிப்போர்ட் வருது. அதுக்கு ஐயோ பிரபு இதை வந்து காப்பாத்துங்க, இந்த மாதிரி வந்து வாசிக்கு பாவ கட்டாது, இது கட்ட ஆரம்பிச்சு வசதி கட்ட ஆரம்பிச்சு இதை வந்து காப்பாத்துங்க. எனக்கு சுத்தம் உடனே வந்து அவர் வந்து இந்த எல்லா பாம்புலாம் இருக்குல்ல அதோட பெரிய குடும்பத்தை எடுத்து அந்த விஷத்தை வந்து போர் பண்றாரு, குடிச்சுக்கிறாரு. குடிச்சு என்ன பண்றாரு இன்னும்ங்களா, அப்ப ரவி குடிக்கிறாரு. குடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, இங்க ஹோல்ட் பண்றாரு. ஃபுல்லா குடிக்கல, அவர் இங்க ஹோல்ட் பண்றாரு, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேவா, அவர் அந்த ஹோல்ட் வச்சனால அந்த இடம் நீலமரம் மாறிச்சு. அதனால கண்டா நீலமரம் மாறிச்சு, அதனால நீலகண்டா புரியுதா மாதாஜி. அதனால அவருக்கு ஸ்பெஷல் பேர். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய குணங்கள் இருக்கு. கருணை வாய்ந்தவர், இறக்கமானவர், எல்லாருக்கும் வந்து யாரும் பாரபட்சம் பார்க்காம ரொம்ப இறக்கமானவர், ரொம்ப ரொம்ப சிவபெருமான திருப்தி பண்றது ரொம்ப கஷ்டப்படவே வேணும். அதனால தான் அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணி வரத்தை வாங்கிட்டு பிறகு வந்து அசுரம் அசுரதானம் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சவர் யாரு, சிவபெருமான ராவணன். சிவபெருமான மிகப்பெரிய பக்தர் ராவணன். லங்கை முழுதும் வந்து சிவபெருமானுடைய நாமமும் ஒழிக்கும். அதுல ஒரே ஒருத்தர் வீட்டுல தான் வந்து என்னது பகவான் விஷ்ணுவோடைய ஆர்த்தி நடக்கும். யாரு கிடையாது, விபீஷணன் வீட்டுல. ஏன்னா ராமன் சிவன் பக்தர், அனுமான் வந்து சீதையை தேர்ந்ததுக்காக அசோகவனத்துக்கு போவாரு. இங்கிருந்து போகும்போது அவர் கூட குட்டி குரங்கா மாறிடுவாரு, யாரு அனுமான். அப்ப உள்ள போகும்போது அவர் வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி வந்து இங்க ராமன் கிட்ட வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி சீதையை பார்த்து சொல்லும் போது. அப்புறம் வந்து சண்டை வந்து வரப்போகுது, ஓரவானு. அப்ப அங்கிருந்து விபீஷணன் வந்து அவங்க சைடு வந்து அனுப்பி விட்டுருவாங்க, ஏய் நீ ரொம்ப வந்து ராமனுக்கு சப்போர்ட் பண்ற, நீ பெசாம கிளம்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அந்த கேங்கில் வெளியாகி ராமரோட அணியில வந்து சேரப்படுவாரு. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ விபீஷணனை வந்து சேர்க்காதீங்க, அவன் ராமனுடைய தம்பி, உன சேர்த்தீங்க நம்ம கூட இருந்துட்டு காட்டி கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க, விபீஷணன் வேணா வேணாம், விபீஷணன் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப ராமர் வந்து அனுமான் சக்தி தம்பிடுறாரு, அனுமான் நீங்க என்ன சொல்றீங்க. அப்ப சொல்ற பிரபு நான் வந்து லங்கைக்கு போகும்போது எல்லாரும் வந்து எல்லாருக்கிட்ட இன்னமும் பண்ணியிருந்தாங்க, ஆனா பகவானோட துளசி ஆரத்தையும் பகவான் நாமத்தை வந்து ஜபம் பண்ணது நான் ஒரே ஒரு வீட்டுல தான் பார்த்தேன், அதுவும் வந்து இவர் வீட்டுல தான் நான் பார்த்தேன். இவர் வந்து கலகம் பண்றது இவர் சேர்த்துக்கலாம், நம்ம கூட கூடலாமே, அதுக்காக விபீஷணன் சேர்ப்பாங்க. அப்ப ராம நாமம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. என்ன சொல்லியிருந்தேன், ராவணன். ராவணன் வந்து சிவபெருமான பக்தர், ஆனா அவன் செஞ்சது எல்லாமே அசுரதனமாக செஞ்சான், புரியுதா. அதனால வந்து நம்ம அசுரதனமாக சிவபெருமான் வழிபடக்கூடாது. ஆனா ரொம்ப ஈஸியா திருப்தி ஆயிரம் சொல்லிட்டு நிறைய பேர் தவறாம வழியில பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அவர் வந்து கருணை கொடுத்தாருன்னா ஒருத்தன் மிகப்பெரிய பக்தர் ஆகலாம். அதுக்கு ஒரு சின்ன கதை தான் என்னதுன்னா, சிவபெருமான் ரொம்ப சீக்கிரம் திருப்தி ஆவார், அதுக்கு பேர் வந்து ஆசு தோசை அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. அப்ப சிவபெருமான் வந்து ஒரு நாள் வந்து லிங்க ரூபத்துல லிங்கம் வந்து காட்டுல இருக்கு. அப்ப வந்து ஒரு வேடன், அவன் பேர் வந்து சுஸ்வரா. சுஸ்வரா வந்து அவன் வந்து அன்னாடிக்கு வந்து மான் வேட்டையாடி அப்படி சாப்பிடறதா இல்ல, மக்கா மணி சாப்பிடறதுதான். ரொம்ப நாள் எனக்கு ஒரு வாரம் சாப்பாடே கிடைக்கல, எந்த மானும் மாட்டல, எந்த எதுவுமே மாட்டல, சாப்பிடல. மனைவி வந்து மனைவி பிள்ளைங்க அழுகுறாங்க, பிள்ளைங்களும் அழுகுங்க, ஐயோ சாப்பாடு இல்லையே சுஸ்வரா பிரபு என் சாப்பாடு கேடுங்க. இவர் வந்து தலையில போய் என்னடா சாப்பாடு கிடைக்கல, ஒரு மானும் மானு எதுவும் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. நேரம் போய் ஒரு மாத்தமலை ஏறாரு, மாத்தமலை ஏறி உட்காந்துக்குவோம், நீ வந்து எது வந்து அடிச்சிடறீங்க. ஏன்னா உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார பார்க்கல, திடீர்னு பார்த்தா ஒரு மான் வருது, மானை நோக்கி அம்பு இருக்கிறாரு. அந்த மான் வந்து கேட்குது, சுஸ்வரா தெய்வ செய்தி வந்து கொஞ்ச நேரம் கிடைக்குவேன், நான் போயிட்டு என் ஃபேமிலி பார்த்து வந்து அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து இறையா இறையே சாப்பிடுவேன்.
அவர் பார்க்கறாரு என்னடா இது சாப்பிடலான்னு பார்த்தா முடியும் சொல்லிட்டு ஓ ஆனா உன்னை எப்படி நம்புறது கண்டிப்பா வருவோம் சொல்றாரு. சரி இவர் என்ன பண்றாரு, இவர் போகும்போது என்ன பண்ணிப்பாரு, ஒரு குறை தண்ணி எடுத்துக்கிருப்பாரு, தாங்க எடுத்து தண்ணி குடிக்கலாம் சொல்லி இவருக்கு மாத்திரமா உட்காந்துட்டு இவங்க உட்காந்து அசைறாங்கல்ல அந்த தண்ணி வந்து சொட்டு 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 தண்ணி வந்து கீழே ஊற்றும். அந்த கீழே என்ன இருக்குன்னா சிவலிங்கம் இருக்கு. பிறகு அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றும். பிறகு அந்த உட்காந்து மரம் வந்து என்ன மரம்னா வில்வ மரம். அந்த வில்வ மரத்தை அந்த ஆறு இலைகளும் அந்த அந்த சிவபெருமான் மேலே படும், கீழே அடிக்கிறது மேலே படும். இவர் என்ன பண்ணுவாரு என்னன்னா சொட்ட போய் இது மாதிரி திரும்பி ஒன்று ஒரு மரம் வரும், அதே மாதிரி அதை கேட்பாரு, நீங்க எழுப்பாரு அந்த மாம் கேட்போம் என் தயவு செய்து விட்டு நான் போய் ஃபேமிலி பார்த்துருந்தாரு. மூணாவது மண் வரும் என் தயவு செய்து விட்டு நான் ஃபேமிலி பார்த்துருந்தேன் என்னடா தானே திருப்பி ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. அது வந்து ஒரு சென்டிமெண்ட் ராமா நடக்கும். அந்த மான் சொல்லும் அம்மா மான் சொல்லும் என்னைய சாவடி கிராஸ் நடுவு அப்பா மானே இல்லை நீ என்னை சாவடி அடுத்து பிள்ளை மானே நீ என்னை சாவடி இது இல்லைனா ஃபேமிலி ட்ராமா மாதிரி சொல்லிட்டு தலை பேச்சுக்குவாரு. சரி எல்லாம் போக விட்டுருவாரு. அப்போ யோசிப்பாரு என்னடா நான் என்ன பண்றது முன்னாடி வந்து சாப்பாடு கேட்பாரு என்ன பெற்று கொடுக்குதுன்னு. அவர் அப்படியே அப்படியே வந்து மனம் வச்சது அப்படிப்பாரு. அந்த இவ்வளவு நேரம் இருக்கும்போது ஒரு ஆடு மரத்துல ஆடி இருப்பாரு, சொந்த ஆடுவார் அசுவல தண்ணி கீழே ஊத்திருக்கோம், அந்த இலை வந்து கீழே கொட்டிருக்கோம், இந்த தண்ணியும் இந்த விற்பையிலையும் மேல பட்டனால உடனே சிவபெருமான் நேரம் வந்துடுவாரு. சுசுவரா இருக்கு நேரம் வந்து சுஸ்வரா நீ வந்து தெரிஞ்சும் தெரியாமையோ தண்ணியும் விற்பையிலையும் நீ மேல தெரியப்பட்டுச்சு, அதனால நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன். அவர் என்ன பாக்குறாரு நான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்போ நான் திருப்தி ஆயிட்டேன், ஒரு திருப்தி ஆயிட்டீங்களா அப்புறம் என்ன பண்ணணும்னு, உனக்கு வந்து எல்லா உணவுகளும் கொடுக்கப்படும், நீ வந்து இந்த பிறவி முடிஞ்சோடனே மறு பிறவியில நீ வந்து குகனாக பிறப்பாய். குகன் வந்து யாரு, குகன் யாரு ராமருடைய பக்தர், அடுத்ததுலோ அடுத்த அடுத்த இதுல வந்து ராமர் வர போறாரு அவரோட பக்தராக நீ குகனாக பிறப்பாய். குகன் ஓட்மேன், இங்கேருந்து வந்து அயோத்தியால இருந்து அந்த ஓட்மேன் தாண்டிதான் காடு போவாங்க, அந்த ஓட்மேன் குகன். பிறகு அவர் தான் அடுத்த பிள்ளை குகன் தான் வந்தேன். இந்த மாதிரி சிவபெருமான கருணை இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க கண்டிப்பா பக்தராக மாறலாம். அவர் சிவபெருமான கருணையால அவர் என்ன ஆகுறாரு வேடன் பக்தராக மாறினாரு. ஓகேவா, இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் கடைகளை பார்க்க கொஞ்சம் கடைகளை பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப இப்பெல்லாம் பகவான் சிவபெருமான தத்துவங்களை பார்க்கணும், அவரோட பேர் என்னது, அவரோட குணங்கள் என்னது, அவர் என்ன அவதாரம் எப்படி படிக்கிட்டாரு, இப்ப அவருடைய கொஞ்சம் கடைகள் பார்க்கலாம். அதுதான் முதல்ல என்ன சுஸ்வார கடை. அடுத்து வந்து சிவபெருமானுடைய தலையில ரெண்டு மங்களமான விஷயம் இருக்கும், என்னது அது நீலா உடனே கங்கை. கங்கை வந்து எப்படி சிவபெருமான் தலையில வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, தெரியாது சிவபெருமான் தலையில இருக்கிறது வந்து கங்கா தெரியாம மாதிரி கங்கா சாதாரண இந்த ஆத்தம் இல்லை சிவபெருமான் இருக்கு கங்கா. அந்த கங்கா எப்படி வச்சுன்னு அந்த கதை யாரு தெரியும், இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க கதைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் எல்லாம் மறந்து போச்சு. அந்த மாதிரி கதைகள் யாருக்கா மதி இல்லை வாமனாவுக்கு கொஞ்சம் வரும், பட் வந்து அந்த கதை வந்து யாரு தெரியும். ஓகே சாகர மகாராஜா சொல்லி ஒருத்திருக்கிறார், அவர் வந்து என்னதுன்னா ரகுவம்சம். ரகுவம்சம் என்னது தெரியுமா, ரகுவம்சம் என்னது ரகுன்னு ஒருத்தர்னா வம்சம் அப்படி இல்லை, ரகுனை ரகுவம்சம் என்னது ரகுவம்சம் ரகுவம்சர் யாரு யார் தோன்றா ராமர் தோன்றது ரகுவம்சம். ஓகேவா, பவகிருஷ்ணர் தோன்றது வம்சம். ஓகேவா, இல்லைன்னா சந்திர வம்சம் சொல்லலாம், சந்திரன் வம்சம் தான் கிருஷ்ணர், ரகு வம்சம் தான் என்னன்னா சூரியன். ஓகேவா, சூரியத்துடைய அந்த டைனஸ்டி என்ன சொல்லுவாங்க அந்த குலத்தை தூக்கி நிப்பாடுறதுக்கு ராமர் தோன்றாரு, அதனால ரகுவம்சம். சந்திர வம்சத்தை வந்து தூக்கி நிப்பாடுறதுக்கு கிருஷ்ணர் தோன்றாரு, அதனால எது வம்சம்னா கிருஷ்ண வம்சம். புரிஞ்சா, அந்த ரகுவம்சத்துல ராமருக்கு அப்புறம் வரவருக்கு அதுக்கப்புறம் காலகட்டத்துல அதுக்கப்புறம் வந்து சாகர மகாராஜான்னு சொல்லி வந்தவர். அந்த சாகர மகாராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மனைவி, ஒரு மனைவி பேர் வந்து என்னன்னா கேசனி, ஒன்னொரு மனைவி பேர் என்னன்னா சுமதி.
சுமதி அண்ட் கேசரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த கேசரிக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறார், அந்த பேர் சேர்த்து இல்லை. பட் அவனுடைய அவங்களுடைய பேரப்பில் வந்து யாருன்னா அம்சுமான் சொல்லி ஒரு பேரப்பையன் இருக்கிறான், ஒரு மகன் அதுக்கப்புறம் பேரப்பையன். அது யாருக்கு? கேசரி. ஓகேவா? சுமதிக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 60,000 பிள்ளைங்க. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எத்தனை பேர் உட்கார முடியும்? ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல 60,000 பேர் உட்கார முடியாது. குறைவாதான் உட்கார முடியும் தெரிஞ்சு. ஆனா தெரியும் தெரியும் உட்கார, ஒரு கப் ஸ்டேடியம்லாம் பரவாயில்ல தெரியும் வைக்கிறேன். பட் மலேசியா ஸ்டேடியம் முடியாது 60,000 பேர். ஓகேவா? அந்த மலேசியா ஸ்டேடியம் மாதிரி நீங்க ஒரு 5-6 ஸ்டேடியம் வைக்கணும். இந்த 5-6 ஸ்டேடியம்ல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அத்தனை பேர் தான் வந்து இந்த சுமதிக்கு போறாங்க. 60,000 பேர். இது இந்த காலத்துல சாத்தியம் இல்ல, அந்த காலத்துல சாத்தியம். ஓகேவா? 60,000 பேரு சுமதிக்கு பிள்ளைங்க, 60,000 பிள்ளைங்க. இங்க வந்து கேசனிக்கு வந்து ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து அம்சுமா பேர். பிறகு வந்து இந்த சாகர மகாராஜா வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவர் வந்து அட்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவரை ஏற்று சண்டை போடுறதுக்கு எந்த அவசரமும் இல்லை. அப்போ சாகர மகாராஜா என்ன பண்றாருன்னா, சரி அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றாரு. அஸ்வமேதம்னா குதிரைன்னு சொல்லாரு. அஸ்வமேத யாகம்னா அந்த காலத்துல குதிரையை வந்து யாகத்துக்கு பலிக்குவாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த காலத்துல இது வந்து கழிவு இதெல்லாம் தடை பண்ணிடுச்சு. அந்த அஸ்வமேத யாகத்தை எப்படி பண்ணாருன்னா, ஒரு வெள்ள குதிரை, ஒரு வெள்ள குதிரை நல்லா தங்கம் தங்க இதெல்லாம் போட்டு ஆபரணம் போட்டு அது உடம்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியை கட்டி அந்த குதிரையை வந்து விட்டுருவாங்க நிலத்துல. அந்த குதிரை நிலத்துல விட்டா இந்த குதிரை எத்தனை தூரம் போதும், எத்தனை யோஜனை தூரம் போதும், அது எல்லாமே வந்து சாகர மகாராஜாவுக்கு தான் சொந்தம். இதை எடுத்து சண்டை போடுறது சண்டை போடலாம். புரியுதா? இது வந்து என்னன்னா, இந்த நிலம் வந்து அவ்வளோ சொந்தம் சொல்றதுக்காக இந்த குதிரையை வந்து அந்த மேல வந்து தங்க நாணயம், அதுவும் வந்து சும்மா போடல, எல்லாமே தங்கத்தை அரைஞ்சது. குதிரையா உடம்புல வந்து ஒரு நீ ஒரு பொடி கட்டி போட்டுட்டாங்க. அந்த குதிரை ஓடுது, அது பாட்டு ஓடுது ஓடு ஓடு. அந்த அந்த குதிரை எங்க ஸ்டாப் ஆகுதோ அது வரைக்கும் சாக மாறுபட்ட நிலம் அவ்வளோ. அது அதெல்லாம் அவரோட இது ராஜ்யம். அப்ப இத வந்து சாகர மாதிரியோடைய அரங்கில எல்லாம் கட்டாங்க, கட்டிட்டு குதிரை விட்டுட்டாங்க. இந்த மேகர் இந்திர தேவன் பாக்குறாரு, ஆஹா இவன் சாகர மாதிரி எல்லாத்தையும் புடிச்சானா, இதுக்கப்புறம் இவன் தான் எல்லாத்தையும் ஆட்சி ஆளுவான். ஏன்னா சாகர மகாராஜா இந்த இவ்வளோ பெரிய இடத்த போகுது யாருக்கும் பயம் இல்லை. ஏன்னா சாகர மகாராஜா நல்ல குணம், நல்ல குணம் உடையவர். ஆனா அந்த 60,000 பயந்து இருக்கிறாங்கல்ல, அந்த 60,000 பேரும் வந்து அப்படி ஆப்போசிட், அப்பாவுக்கு கருணையே கிடையாது, நல்ல குணங்களும் இல்லை. இப்ப இந்த என்ன பண்றாருன்னா, சாகர மகாராஜா இந்த உலகத்தையும் புடிச்சாருனா அவங்க அவங்க சாகர மகாராஜுக்கு அப்புறம் வந்து இந்த 60,000 பேருந்து இந்த உலகத்தையும் நாசப்படுகிறாங்களே. அப்ப என்ன பண்ணணும், இந்த குதிரை ஓடுறது நிப்பாட்டணும். இந்த குதிரை எவ்வளவு தூரம் ஓடுது அவ்வளவு, அதுதான் அவங்களுடைய இடம். அப்ப அந்த குதிரையை புடிச்சிட்டா அப்ப அதோட ஸ்டாப் ஆயிடுவாங்க. என்ன பண்றாரு இந்திரன், என்ன பண்றாரு, அப்படியே வந்து ஒரு ஒரு மனச ரூபத்துல வந்து ஒரு அரக்கன் ரூபத்துல வந்து அந்த குதிரை வந்து அப்படியே வந்து காண அனுப்பிச்சாரு, அப்படியே காண அனுப்பிச்சாரு. அப்ப இந்த குதிரை வந்து போறதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி அது அந்த இடம் எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பாங்க. அது வந்து எந்த நாட்டு வேணா போகும், அதை யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க சாவடிச்சு அந்த இடத்த அவங்க அபகரிச்சுக்குவாங்க. குதிரை வந்து என்ன பண்ணாரு, அப்படியே தூக்கிட்டு போய் எங்க வச்சாரு தெரியும், கபில தேவர். கபில தேவருடைய குடிசைக்கு இந்த போய் வச்சுட்டாரு, வச்சுட்டு இந்த காண போயிடாரு. இப்ப வாங்க மாவனலை செட்டை 60,000 பேரும் கபில தேவர் வந்து என்னதுன்னா அவர் தவம் பண்ணுவார். அவர் வந்து அவர் வந்து ரிஷி, தவம் பண்ணியிருக்கிறாரு, பகவான் வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கு. இந்த 60,000 பேர் திருடி வரா பாத்துக்கங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் மாதாஜி, ஒரு ஆள் ரெண்டு ஆள், ஒரு ஆள் ரெண்டா, ஒரு ஆள் கோவமே நம்ம தாங்க முடியாது. 60,000 பேர் டென்ஷன்ல வராங்க, எங்கடா போச்சு எங்க அப்பா கூட்டக்குத, நீ இந்த உலகத்தையும் நாங்க தான் வந்து ஆக்கிரமிக்க போறோம், குதிரை எங்க போச்சு திருடி வராங்க, கோபமா கோபம் ஆயிட்டாங்க அவங்க. தேடிட்டு வராங்க, பார்த்தா இவரு கபில தேவர் முனிவர், கபில முனி
கபிலமுனி அவங்க வீட்டு புதுசு நிகழ்ந்த அந்த புது புதுசு அப்படி இருக்கு. இதை போக 60 பேரும் என்ன பண்ணுவாங்க? 60 பேரும் போக அப்படி இருக்கும். அவ்வளோ கத்துறாங்க, எப்படா நீ எடுத்துக்கணும், எப்படி மரியாதை பேச கத்தாங்க, இது பண்ண இது பண்றாங்க. கபிலத்தில் வந்து ஜவ தவ பண்ணிக்கே இருந்து அவர் டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்க வந்து குரு வந்து ஏஞ்சிடுச்சு. குருவம் ஏஞ்சோட அவங்க டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டா குருவம் அப்படி ரெண்டு பேர் பண்ணலாம் எடுத்து தொடர்ந்து அந்த அவ்வளோ பேரும் கத்துறாங்க. கபில குரு கத்துறாங்க, எப்படி எப்படி சண்டைப்படுவா, எப்படி வா குத்திக்குவா, சண்டைப்படுவா அப்படின்னு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்தோடனே அவரது பேரும் அப்படி ஏறி சாமன் ஆயிட்டாங்க. கேசனியோட மகன் பேர வராது. எங்க நம்மளுடைய ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன அவருக்கு வந்து என்ன மூத்தவங்க, அவங்களாம் அவ்வளோ பேர் மூத்தவங்க. நம்மளுடைய மாமா சித்தப்பா எங்க போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வராது. அவருதாருக்கு சாம்பலா கட்டுறாங்க. இந்த அவருதாருக்கு சாம்பலா கட்டுறத பார்த்தோன்னே அவரு வந்து ரொம்ப என்ன பண்ணது தெரியாம அப்படி நிகழ்ச்சி பண்ணிக்கிறாரு. அப்ப வந்து பகவானுடைய கருடர் கருடர் யார் பண்றது சமுத்திரமே இல்ல. ஏன் சமுத்திரம் இல்லைன்னா இந்த தேவனுக்கும் அசுரனுக்கும் சண்டை நடக்கும் போது என்ன நடக்கும்னா இந்த அசுரம் எல்லாமே கடலுக்கு அடியில போய் மறைஞ்சிருவாங்க. கடலுக்கு அடியில் மறைஞ்சிட்டு அங்கேருந்து அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அப்ப வந்து தேவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அகத்திய முனிவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கும் போது அகத்திய முனிவர் என்ன பண்ணாரு, இந்த மொத்த சமுத்திரத்தையும் ஒரு கம்பளத்துக்குள்ள போட்டு புடிச்சிட்டாரு. அகத்திய முனிவர்கிட்ட என்ன பண்ணா அவர் குடிச்சிட்டா அவர் வந்து தீர்ணப்பட்டாரா எல்லாம் காணாம போயிருக்கும். அவரோட மொத்த சமுத்திரத்தையும் குடிச்சிட்டாரு. இது உண்மை, இது மொத்த சமுத்திரம் குடிச்சிட்டாரு. சமுத்திரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்களுக்கு வந்து எப்படி வந்து கருமை கிரிகை செய்யுது? அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா கருட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீ வந்து கங்கையை வந்து ஆன்மீக நோக்கில ஓடுது, அந்த கங்கையை வந்து கீழே இறக்கினா கொண்டு வந்தானா உங்களுடைய 60,000 மாமாவும் வந்து எல்லாரும் வந்து 60,000 பேரும் வந்து நல்ல கதி அடிப்பாங்க. இல்லைன்னா முடிஞ்சு 60,000 பேர் வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்க, நல்ல கதி இல்லாம 60,000 பேர் இப்ப ஆவே சுத்தி இருக்கிறாங்க. அப்ப அப்ப வந்து அம்சம் என்ன பண்ணாரு, தவம் பண்ணாரு. தவம் பண்ணி பார்க்கறது அவரால் முடியல. அவரும் மறைஞ்சு போயிரு, சாகர மறைஞ்சா மறைஞ்சிடாரு, அம்சமானவன் மறைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் அம்சமானவனுடைய மகன் யாருன்னா பகீரதன் வராரு. அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு தலைமுறை வந்து முடிஞ்சிச்சு. அப்ப பகீரத மகாராஜா என்ன பண்றாரு, திரும்பி வந்து பகவான நினைச்சு தவம் பண்றாரு. பகவான் நினைச்சு தவம் பண்ணும் போது அதுக்கப்புறம் வந்து பிரம்மதேவர் வராரு. வந்து இந்த மேல கங்கை வந்து கண்டிப்பா வரும், கங்காதேவி வந்து இந்த பூமிக்கு வர போறாங்க. ஆனா நீ வந்து அந்த கங்காதேவி டைரக்டா பூமி வந்தானா பூமி ரெண்டா உடஞ்சிடும். கங்காதேவியோட போர்ஸ் அதாவது அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப என்ன பண்ணணும், கங்காதேவி வரும்னா அந்த கங்கையை வந்து குடிச்சு போர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த யாருன்னா நீ சிவபெருமான் நினைச்சு தவம் பண்ணு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா சிவபெருமான் நினைச்சு தவம் பண்றாரு. சிவபெருமான் வர இப்ப வந்து இந்த மாதிரி வந்து கங்கா வரப்போறாங்க. கங்கா எங்க இருக்காங்க, ஆன்மீக லோகத்துல இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல அதாவது ஆன்மீக லோகத்துக்கும் நம்ம பௌதிக லோகத்துக்கும் நடுவில் ஒரு நதி வரும், ஓகேவா? அந்த இடத்துல கங்கா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கங்கா வந்து அங்கேருந்து வந்து இந்த கீழே வர போறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஓகே நான் வந்து இந்த கங்கையை பூமி வந்துட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற சொல்றாரு. சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் வந்து அவங்க உட்காந்தாரு. உட்காந்துட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய முடியை வந்து குறைஞ்சிட்டாரு, முடி கடாபத்தில் வந்துட்டாரு. அப்ப வந்து கங்காதேவி வந்து நேரம் தலையில பட்டுதான் கீழே வர முடியும். டேரக்டா வர முடியாத பூமி 2000 ஆயிரம்
என்ன பண்ணா கங்கா தேவி வராங்க, ஃபுல் ஃபோர்ஸா வராங்க, ஏழு லோகத்தை கடந்து வேகம் வராங்க. அதுலேயே சூரியமான் தலையில வந்து படுது, பட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்த கங்கையை என்ன பண்றது, தன் கடையில வந்து அப்படியே சூடுறாரு. மொத்த கங்கை தலையில சுருட்டி அதுல ஒரு இதுதான் வந்து அவர் வந்து பூமியில விடுறாரு. அந்த ஒரு கங்கை தான் வந்து இப்ப நம்ம பாக்குறது. முத வந்து எங்க வந்து கங்கையை வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஹரித்வார், ஹரித்வார ஆரம்பிச்சு பத்ரிநாத் அந்த மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த கங்கையை ஓடுது. அந்த மாதிரி தான் கங்கை பூமி வந்துச்சு. அந்த கங்கை வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் 60,000 மகன் பிள்ளைங்க அந்த மாமா அந்த 60,000 பேர் இருக்காங்க. அந்த 60,000 பேர் சாம்பலை எடுத்து கங்கையை இது பண்ணி தர்ப்பணம் செஞ்சு இது பண்ண பிறகு பிறகு அந்த 60,000 பேர் மோட்சம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்தை மட்டும் கங்கா வரல, நம்மளை புனிதப்படுறதுக்காக தான் கங்கா வந்துருக்காங்க. இந்த எல்லா காலங்களும் சேர்ந்தான் கங்கையை வந்து சிறுபுருமான கொடுத்தாரு. அந்த கங்கா தேவி வந்து நம்ம வந்து நிறைய விதத்துல வழிபடலாம். கங்கா 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 நாம வந்து சொன்னாலும் அது வந்து ரொம்ப புனிதமானது. கங்கா பூஜை சொல்லி கங்கா சாகர மேலா சொல்லி நடக்கும் இந்தியாவில். கங்கா பூஜை அதுவும் ரொம்ப புனிதமானது. பிறகு வந்து கங்கா தண்ணி கங்கையில போய் நம்ம போய் குளிச்சா நம்மளுடைய ரொம்ப புனிதமானது. நம்மளுக்கு வந்து புனிதம் சொல்றது நம்ம பாவம்லாம் போக சொல்லுவாங்க. ஆனா நீங்க போய் உண்மையா கங்கா பாத்தீங்க எப்படிதான் இருக்கும், அங்க குப்பை போட்டு வச்சிருப்பாங்க. யாரு பேர் கங்கி இருக்காங்க, நான் போனதில்ல யார் கங்கி உண்மையான மதத்தையே அழுக்கா குப்பையா இருக்கும். ஆனா கங்கை எவ்வளவு அழுக்கா குப்பையா இருந்தாலும் அதோட புனிதத்தன்மை குறையது கிடையாது. இன்னும் கங்கை வந்து நிறைய அளவுக்கு வழிபடுவாங்க. அந்த கங்கை வந்து அந்த 60,000 பேர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குனாலும் வந்தாங்க. அந்த கங்கை வந்துட்டு சிவபெருமான் நமக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. இந்த மாதிரி சிவபெருமானுடைய கதைகள் நிறைய இருக்கு. ஓகேவா, சிவன் கதை நிறைய இருக்கு, அவரோட தன்மைகள் நிறைய இருக்கு. ஓகே, அதனால நம்ம சிவபெருமான் கிட்ட வந்து நம்ம வந்து என்ன வேணும்னா நம்மளுக்கு இந்த சாஸ்திர ஞானம், இந்த பகவத்கீதை, அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் திருப்பி பகவான் நம்மளுக்கு போகணும், இந்த மாதிரி நம்ம வேணும்னா சிவபெருமான் நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த கருணையை கொடுப்பாரு. நம்ம வந்து இந்த நம்மளுக்கு அது வேணும் இது வேணும் வேணும்னா அது வந்து எல்லாமே நம்ம கிடைக்கும். நம்ம கிடைக்கும் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா, நம்ம கேட்க வேண்டிய சிவபெருமான் கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து இந்த சாஸ்திர ஞானம் திருப்பி பகவான் கிட்ட போய் சேரணும், எனக்கு வந்து கிருஷ்ண பக்தியில நான் முன்னேறணும், அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டோம்னா சிவபெருமான் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. ஏன்னா அவர் வைஷ்ணவானம் இதாசம்பு, வைஷ்ணவர் பக்தர், அவர் அவர் கண்டிப்பா நம்ம கருணை கொடுப்பார். புரியுதா, அதனால சிவபெருமான் கிட்ட நம்ம வந்து கண்டிப்பா வந்து மனசார வேண்டிக்கணும். ஒரு 3 வாட்டி நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜய ஸ்ரீ சுப்ரமணிய கீ ஜெய், ஜெய் ஸ்ரீ பகவான் தாதா கோபால் ஜோதி ஜெய், ஜெய் ஸ்ரீ பகவான் மகாராஜ் கீ ஜெய். புரியுதா, அதனால நம்ம வந்து எப்போதும் வந்து இந்த பகவத்கீதை படிக்கிறது, ரொம்ப நாம ஜபம் பண்றது, இந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்போ தொடர்ந்து செய்யணும். ஓகேவா, அப்பதான் சிவபெருமான் திருப்தி அடைவார். சிவபெருமான் பேரை சொல்லிட்டு நம்ம வேற வேற விஷயம் தான் செய்யக்கூடாது. புரியுதா, திருமூல திருமானி கோஷக திருஞான சம்பந்த இவங்க எல்லாம் அதான் சொல்லி கொடுத்து போனாங்க. ஓகேவா, அதெல்லாம் நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சொல்லப்படி கேட்டு வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி 4 கோட்பாடு கடைப்பிடிச்சு பகவான் நாமாவை ஜபம் பண்ணி நம்ம பகவான் பாதுகாப்பு வந்தாலே சிவபெருமான் ரொம்ப திருப்தி அடைவார். ஓகேவா, நம்ம என்ன சொந்த கருத்து கிடையாது, எதுவுமே சில குருபாதம் தாகுதலை சொல்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஹரே கிருஷ்ணா.